ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிஎஸ்டி கிளாஸ் 9-10. நான் டோனி வெல்ஃப்ரெட். ஸோ நம்ம கிளாஸ் 10 ஜுவாலஜியோட யூனிட் 13 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லீச்சுடைய எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி டிவிஷன்ஸ் அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ லீச்சுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம். ஸோ லீச்னாலே ரத்தத்தை உரியும் இல்லையா, அந்த ரத்தத்தை அதை எப்படி செரிமானம் செஞ்சு அதுலேருந்து அந்த நியூட்ரிஷனை சத்துக்களை எப்படி அது உடம்புல அப்சார்வ் பண்ணிக்குது எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், லீச்சோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அலிமெண்ட்ரி கேனல். என்ன அது அலிமெண்ட்ரி கேனல் அப்படின்னா, ஸோ அலிமெண்ட்ரி அப்படின்னா க்ரீக்கில் அலிமெண்ட்ரி அப்படின்னா நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம், அதாவது சத்துக்கள், அதாவது நியூட்ரிஷன் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ நியூட்ரிஷன் கேனல், உணவு பாதைன்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி இந்த நியூட்ரிஷன் கேனலுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்துருக்கோம், கட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, கட். ஸோ அலிமெண்ட்ரி கேனலும் நம்ம சொல்லலாம், இல்லை கட்டுன்னு சொல்லலாம், ரெண்டுமே உணவு பாதை தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு லீச்சுடைய அந்த உணவு பாதை எப்படி இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த லீச் இருக்குது இல்லையா, லீச்சு ஒரு முழு உணவை சாப்பிடும்போது, அதாவது ரத்தத்தை தானே சாப்பிடுது லீச்சு, இப்போ ஃபுல்லாக ரத்தத்தை உறிஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது ஒரு ஃபுல் மீல் ஃபுல்லாக மூக்கு மூட்டை சாப்பிட்டுருச்சு அப்படின்னா, அந்த சாப்பிட்ட முழு சாப்பாடையும் அது செரிமானம் பண்ணுறதுக்கு, டைஜஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா? நம்மலாம் சாப்பிட்டா அதிகபட்சம் ஒரு நாள் இல்லை அரை நாள்லே டைஜஸ்ட் ஆயிரும், பட் லீச்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும், அதாவது ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிடும்போது. ஓகேங்களா, ஸோ அதோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு அதால் ரத்தத்தை உரிய முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த உறிஞ்ச ரத்தத்தை 1 இயருக்கு மேலே ஆகும் அந்த லீச் வந்து அதை டைஜஸ்ட் பண்ண, அதாவது ஸ்லோவாக தான் அது வந்து பண்ணும் டைஜஷன். ஓகேங்களா, ஸோ நம்ம அலிமெண்ட்ரி கேனல், ஓகேங்களா, இந்த அலிமெண்ட்ரி கேனல் தான் நம்ம பார்க்க போகிற டாபிக். அதுக்கு முன்னாடி லீச்சோட இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா, ஸோ வில் ஃபஸ்ட்டு ப்ராடாக என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, என்ன இருக்கும் அப்படின்னா அலிமெண்ட்ரி கேனல் இருக்கும். அலிமெண்ட்ரி கேனல் என்ன சொன்னேன், உணவு பாதை அப்படின்னு சொன்னேன், அதாவது கட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, உணவு பாதைன்னு சொன்னேன். அண்ட் தென் கிளாண்ட் இருக்கும், சுரப்பிகள் இருக்கும். ஓகேங்களா, அலிமெண்ட்ரி கேனல் அதுக்கப்புறம் கிளாண்ட், இது ரெண்டு தான் லீச்சோட டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இங்கே தெரியுதா, இங்கே ஒரு லாங்காக ஒரு டியூப் மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த லாங் டியூபுக்கு தான் பேர் அலிமெண்ட்ரி கேனல். ஸோ இங்கே போட்டிருக்காங்க லாங் அலிமெண்ட்ரி கேனல். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே கிளாண்ட் இருக்கும், அதாவது சுரப்பிகள். கிளாண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, சுரப்பிகள். இதோட வேலை என்னது, செக்ரீட் சப்ஸ்டன்ஸ், ஏதாச்சும் சப்ஸ்டன்ஸுகளை, பொருட்களை செக்ரீட் பண்ணும், அதுதான் கிளாண்டு. அப்போ டைஜஸ்டிவ் கிளாண்ட் வந்து என்ன சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணும் அப்படின்னா, டைஜஷனை செய்கிறதுக்கு தேவையான சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்சைம்ஸ் தான் அந்த ஃபுட் சப்ஸ்டன்சஸ் டைஜஸ்ட் பண்ணும், செரிமான பண்ணும். ஸோ அந்த என்சைம்ஸ் பொருட்களை செக்ரீட் பண்ணது டைஜஸ்டிவ் கிளாண்ட். அண்ட் தென் அலிமெண்ட்ரி கேனலுக்குள்ள இந்த உணவுகள் வந்து போகும். ஓகேங்களா, ஸோ என்ன செய்யும், பிளட் இருக்குது இல்லையா, அது இந்த அலிமெண்ட்ரி கேனல் வழியே அப்படி போகும், டைஜஸ்டிவ் கிளாண்ட்லேருந்து என்சைம்ஸ் அந்த சப்ஸ்டன்ஸ்லாம் செக்ரீட் ஆகும், அப்படியே இந்த உணவு இந்த டியூப் வழியாக போகும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிரும், இந்த உணவு டைஜஸ்ட் ஆயிரும், டைஜஸ்ட் ஆன உணவை லீச் வந்து அப்சார்ப் பண்ணிடும். ஓகே, இப்போ நம்ம இந்த அலிமெண்ட்ரி கேனல் பற்றி பார்க்கலாம். இந்த அலிமெண்ட்ரி கேனல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் டியூப். ஸோ நான் இங்கே முன்னாடியே வரைஞ்சிருந்தேன். ஸோ இது வந்து அந்த லீச்சோட ஐ ஏரியா ஃப்ரண்ட் பகுதின்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து கடைசி வரைக்கும் ஒரு டியூப் மாதிரி வரும், இதுதான் அந்த அலிமெண்ட்ரி கேனல். இது எப்படி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, எங்கேயாவது கோணல் மாணலமாக இருக்கா, இல்லையே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ அலிமெண்ட்ரி கேனல் இஸ் அ ஸ்ட்ரெயிட்டான ஒரு டியூப். எங்கேருந்து எங்கே வரைக்கும் அலிமெண்ட்ரி கேனலாம், மவுத் ரீஜியன், மவுத்திலிருந்து ஓகேங்களா ஆனஸ் வரைக்கும். ஸோ நம்ம தேர்ட் வீடியோவில் லீச்சில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் போர்ஸ்ன்னு பார்த்துருப்போம், அதாவது எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி. வெளிப்புறத்துலேருந்து லீச்சை பார்க்கும்பொழுது ஒரு சில ஹோல்ஸ் இருக்கும், அப்பேச்சர் இருக்கும், எக்ஸ்டர்னல் அப்பேச்சர், எக்ஸ்டர்னல் போர்ன்னு படிச்சிருப்போம் இல்லையா. அதில் நம்ம என்ன படித்தோம், மவுத் படித்தோம், ஆனஸ் படித்தோம், நெஃப்ரிடியோ போர், நிறையா ஹோல்ஸ் படித்தோம். அது மாதிரி மவுத் அப்படிங்கிற ஹோலிலிருந்து ஆனஸ் அப்படிங்கிற ஹோல் வரைக்கும் இருக்கக்கூடிய டியூப் தான்
alimentary canal. Okay, so alimentary canal is straight. Where is it? That's the okay, nama, third video, we will mouth side. Ventral side, that is white pagadi. So, here is a leech. Leech is anterior sucker. Rathatha urunjiradhukku anterior sucker. Okay, pin side vandhittu posterior sucker. Inge irundhu rathatha epdi uriyum. Okay, so in the edathula nam enna paathom mouth irukku nu paathom illaya or hole. Idu endha side irukku? Idu dhaan. Idu ventral side, vayitru pagudhi. Indha ventral side la dhaan enna irukku? Indha mouth irukku. Anus enga irukku nu paathom mid dorsal. Idu full la enadhu? Idu full la dorsal area, dorsal, that is mudugu pagudhi. The dorsal is mid, that is mid na center. Okay, mid na center. Mudugu pagudhi oda center la inda anus abdingara hole irukum. Abdin soli nama external patches topic la paathom laya. Okay, ipo alimentary canal enna na irukum abdin paathaachu. Starting point enga irundhu enga varaikku irukum paathaachu. Straight ah irukum paathaachu. Ipo alimentary canal la irukkudiya ovvoru organs பத்தி பார்க்க போறோம் எங்க ஆரம்பிக்குது mouth வாய் பகுதியில் ஆரம்பிக்குது எங்க end ஆகுதுனா anus அப்படிங்கற ஹோல்ல end ஆகுது சோ ஒரு ஹோல்ல ஆரம்பிச்சு இன்னொரு ஹோல்ல end ஆகுது இதுக்கு நடுவுல நிறைய organs இருக்குது இல்லையா அந்த organs என்னென்ன அதுளுடைய வேலை என்ன அப்படி சொல்லி பார்க்கலாம் first நம்ம mouth பார்த்தலாமே mouth okay mouth அப்படிங்கறது triradiate aperture தோ தெரியதா என்னது tri tri அப்படினா 3 ஓகேங்களா tri radiate அதாவது 3 radius மாதிரி இருக்குமா mouth சோ இது ஒரு circle னு எடுத்துக்கிட்டோம் அப்படினா இது ஒரு circle னு எடுத்துக்கிட்டோம் அப்படினா இது center point இல்லையா இது center point இந்த center ல இருந்து outer most area க்கு போறதுக்கு தான் நாம என்ன பேர் வச்சிருக்கோம் outer most க்கு ஒரு லைன் போகுமே அதுக்கு தான் என்ன பேரு it is called as radius right this is another radius so in the mouth அப்படிங்கற hole triradius இப்படி மூணு radius மாதிரியான ஒரு hole இத பாத்தீங்கன்னா தெரியும் triradiate aperture okay so in the leech உடைய mouth அப்படிங்கற triradiate aperture எப்படி இருக்கு அப்படினு சொல்லி நாம பார்க்கலாம் okay so இதுதான் அந்த leech உடைய anterior sucker front side la or sucker irukum laya front side la iruka sucker ku nama anterior sucker nu paathom okay inda idu full ah da enadhu anterior sucker inge naduvula or hole mari theriyudha inda hole da enadhu mouth abdingra hole okay inda mouth abdingra hole enna solranga triradiate aperture ngranga adhavadhu ipdi or 3 radius mari ipdi varum okay la 3 radius mari varakoodiya hole adhu da mouth triradiate aperture abdin solranga okay so mouth abdingradhu vandu triradiate aperture அப்படினு சொல்லி பாத்துறோம் வேற என்ன சொல்றாங்கனா இந்த mouth நம்ம இது முன்னாடியே பாத்துறோம் mouth எங்க இருக்குன்னு பாத்தோம் anterior sucker ல இருக்கும் அதோட middle ல இருக்கும் அப்படினு சொல்லி பாத்தோம் இல்லையா so anterior sucker அப்படினா யா இப்போதான் நாம பாத்தோம் அந்த front side ல triradiate-ஆ இருந்துச்சு இல்லையா யா இந்த triradiate இந்த triradiate mouth என்னனு சொல்றாங்க இந்த anterior sucker ஓட middle ல இருக்கு நடுவுல இருக்கு அப்படினு சொல்றாங்க ஓகே சோ நம்ம mouthல என்னென்ன mouth வந்து எந்த இடத்துல இருக்கு அத எப்படி சொல்றாங்க ஹோல் தான் அபேச்சர் தான் ஆனா triradiate aperture அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா இப்போ அடுத்து mouthக்கு அடுத்து என்ன part இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கலாம் சோ mouthக்கு அடுத்து இருக்கக்கூடிய part க்கு பேரு buccal cavity buccal cavity okay la buccal abinale mouth area ku nearby a irukkudiyadhaan buccal okay la so cavity abina kuli okay so mouth ngra hole ku aduthe oru kuli mariyaga kuli mari irukum adhu dhaan buccal cavity so indha buccal cavity eppadi irukum chinna da irukum periya kuli kediyadhu chinna kuli dhaan okay so indha buccal cavity oda sewer wall so anterior sucker inge nadula mouth irukku and the mouth ku aduthe oru kuli mari irukku okay la in the buccal cavity abingira kuli oda sewer theriyuda and the outer layer da sewer nu solvanga and the sewer la moonu jaw irukku adha enna adha jaw namakku theriyum namakku kuda jaw irukke jaw na thaadai abin solvanga so namakku ethana thaadai irukku namakku
கீழே ஒரு தாடை இருக்கு மேலே ஒரு தாடை இருக்கு லோயர் ஜா அப்பர் ஜா அதே மாதிரி லீச்சுக்கு மூணு ஜாஸ் இருக்கும் மூணு தாடைகள் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த மூணு தாடைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஓகே இப்போ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்னது ஆன்டீரியர் சக்கரா ஆன்டீரியர் சக்கரில் மவுத் அப்படிங்கிற ஹோலுக்கு உள்ளே போனோன்னா பியூக்கல் கேவிட்டி இருக்கும் அங்கே மூணு ஜாஸ் ஏதோ தெரியுதா திஸ் இஸ் த ஜா இங்கே ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியும் லைட்டாக பிளராக இருக்குது ஓகேங்களா லைட்டாக பிளராக இருக்குது பட் இங்கே ஒரு ஜா மாதிரி இப்படி தெரியுதுல்ல இது ஃபஸ்ட்டு ஜா இங்கே இதே மாதிரி இங்கே இன்னொரு ஜா இருக்கும் இங்கே இன்னொரு தாடை இருக்கும் அப்போது லீச்சுக்கு மூணு தாடைகள் இருக்குது மூணு ஜா இருக்குது ஓகே இந்த மூணு ஜாவில் என்னென்ன பார்ட் இருக்குது அதை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஜாவில் என்னென்ன பார்ட் இருக்கா டீத் அப்படிங்கிற பார்ட் இருக்குது எங்கே ஜாவில் ஓகேங்களா இதோ சிங்கிள் ரோ ஆஃப் டீத் ஜா இருக்குது பியூக்கல் கேவிட்டியோட சுவரில் ஜா இருக்குது அந்த ஜாவில் என்ன இருக்குது டீத் இருக்கு டீத் ஓகேங்களா அந்த டீத்து சிங்கிள் ரோவில் தான் இருக்குது ஸோ ஜா இப்படி பார்த்தோம் இல்லையா அதில் சிங்கிள் ரோவாக என்ன இருக்கும் டீத் இருக்கும் ஓகே இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சொல்கிறாங்க மைன்யூட் டீத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மைன்யூட் டீத்து நம்ம டீத்துலாம் நல்லா பெருசாக இருக்கே பட் லீச்சுக்கு ஏன் மைன்யூட் டீத் இருக்குது தெரியுங்களா அதுக்கு பின்னாடி ஒரு மெக்கானிசம் இருக்குது என்ன அப்படின்னா டீத்து லீச்சோட டீத் வந்து ஒரு கேட்டிலையோ இல்லை ஹியூமனையோ கடிக்கும் பொழுது ஓகேங்களா அந்த ஹியூமனுக்கோ இல்லை அந்த கேட்டலுக்கோ வலி தெரியக்கூடாது ஏன் வலி தெரிஞ்சால் அந்த கேட்டலோ இல்லை அந்த ஹியூமனோ அதை தட்டி விட்டுருவாங்க இல்லை அதை வந்து ஹார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னே சொல்லிட்டு லீச்சோட கோல் என்னது கடிக்கணும் அதாவது பைட் பண்ணணும் யாரை ஹியூமனையோ இல்லை அந்த கேட்டிலையோ ஓகேங்களா ஆனால் அப்படி பைட் பண்ணும்போது எந்த ஒரு பெயினும் அவ்வளவா வித்தவுட் காசிங் மச் பெயின் அவ்வளவா பெயின் இருக்கக்கூடாது ஏன் அவ்வளோ பெயின் இருந்துச்சுன்னா அந்த ஹியூமனோ இல்லை கேட்டலோ அதை எடுத்து தள்ளி விட்டுருவாங்க ஹார்ம் பண்ணிடுவாங்க ஸோ அப்படி ஹார்ம் பண்ணக்கூடாது அந்த லீச் வந்து அதோட உடம்புல இருக்கிறதே அந்த ஹியூமனுக்கோ கேட்டலுக்கோ தெரியக்கூடாது அப்போ தான் அது நிறைய ரத்தத்தை உறிஞ்சிக்க முடியும் இல்லையா ஸோ அதுக்காக தான் அதோடைய டீத் வந்து மைன்யூட்டாக இருக்குது ஏன்னா அதுவும் நிறையா பிளட்டை வந்து உரியணும் இல்லையா அதுக்காக ஓகே டீத் வந்து மைன்யூட்டாக இருக்குது ஏன்னு பார்த்துட்டோம் டீத் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் ஜால சிங்கிள் ரோவாக இருக்குன்னு பார்த்தோம் இந்த ஜாலை வேறு என்னது இருக்குது அப்படின்னா பேப்பிலா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அது என்னது பேப்பிலா பேப்பிலா அப்படிங்கிறது சின்ன ரவுண்டான ஒரு நீழ்ச்சின்னு சொல்லுவாங்க ப்ரொஜெக்ஷன் வெளியே அப்படி புடச்சிட்டு இருக்கும் ஸோ இது ஒரு லேயர் அப்படின்னா இங்கே சின்னதாக ரவுண்டாக ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும் வெளியே அப்படி புடச்சிட்டு இருக்கும் இந்த பேப்பிலா அப்படிங்கிறது எங்கே தான் இருக்குது ஜால் இருக்குது ஸோ நம்ம ஜா த்ரீ ஜாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா இதோ இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஜா இருக்குது இல்லையா இங்கே சிங்கிள் ரோவில் டீத் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்கும் ஸ்மால் ரவுண்ட் ரவுண்ட் ஓகே ஸ்மாலாக ரவுண்ட் ரவுண்டாக ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும் ஸ்மால் ரவுண்ட் ப்ரொஜெக்ஷன் அந்த ஸ்மால் ரவுண்ட் ப்ரொஜெக்ஷனுக்கு தான் என்ன பேர் பேப்பிலா பிஏ பேப்பிலே ஓகேங்களா பேப்பிலே இப்போ ஜாலை டீத் இருக்குது அண்ட் தென் பேப்பிலே இருக்குது ஓகே டீத்தோட வேலை என்னன்னு பார்த்துட்டோம் ரத்தத்தை உரியும் போது அவ்வளோவா பெயின் இருக்கக்கூடாது இப்படி ஒரு கிரிப்பு மாதிரி அந்த டீத்தை வந்து பிடிச்சிட்டு இருக்கணும் இப்போ பேப்பிலேயோட வேலை என்ன அப்படின்னா பேப்பிலே பியர்ஸ் அதாவது வச்சுருக்கோம் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா சாலிவரி கிளாண்ட் என்னது சாலிவரி கிளாண்ட் எச்சில சுரக்கக்கூடிய கிளாண்டுக்கு பேர் அதாவது எச்சில சுரக்கக்கூடிய சுரப்பிக்கு தான் என்ன பேர் சாலிவரி கிளாண்ட் இந்த சாலிவரி கிளாண்டோட ஓப்பனிங் ஓகேங்களா இந்த கிளாண்டு அதோடைய சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும் இதோ இங்கே தெரியுதுங்களா இதுதான் சாலிவரி கிளாண்ட் இதெல்லாம் அந்த சாலிவரி கிளாண்ட் இதோட ஓகே இந்த சாலிவரி கிளாண்டோட ஓப்பனிங் எங்கே இருக்கான் ஓகே சாலிவரி கிளாண்டோட ஓப்பனிங்கும் இந்த ஜாவில் தான் இருக்குது அதாவது ஜாவோட பேப்பிலால இருக்கு ஓகேங்களா அப்போ இந்த ஜால என்னென்ன பார்ட் இருக்கு ஓகே இந்த ஜால டீத் இருக்கு பேப்பிலா இருக்கு பேப்பிலால என்ன இருக்கு
salivary gland opening irukku appo indha leech ipdi or human ayo cat layo kudikkum bodhu teeth vachu nalla abdi grip ah pidichukom okay la adukapra etchil saliva abingiradha andha teeth ode teeth ku pakkathula irukkodiya andha papilla jaale irukudhalaya adu mooliyama andha etchil la andha blood la vandu kalandhu dhaan adu eduthukom okay la so jaale buccal cavity la enna irukku jaw irukku jaale enna irukku teeth papilla இருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம ரெண்டு பார்ட்ட முடிச்சிட்டோம் இந்த அலிமெண்ட் கேனலோட ரெண்டு பார்ட்ட முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் பார்ட் மவுத் செகண்ட் பார்ட் பியூக்கல் கேவிட்டி இப்போ இந்த மவுத்தும் பியூக்கல் கேவிட்டியும் எத்தனை செக்மெண்ட்ல இருக்குதா முதல் 5 செக்மெண்ட்ல இருக்குது நாம பாத்துறோம் ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட்ல அந்த ஆன்டீரியர் சக்கர் இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட் இங்க பாத்தீங்கனா தெரியும் First 5 segment full. இங்க actually numbering கொஞ்சம் wrong-ஆ போட்டுருக்காங்க ஓகேங்களா இங்கவே first 5 முடிஞ்சிரும் first 5 segment இந்த இடத்திலேயே வந்து முடிஞ்சிரும் அந்த first 5 segment குள்ள சோ நம்ம dorsal side பாத்துறோம் இல்லையா நான் actually mouth எங்க இருக்கும் ventral side அப்போ first 5 segmentல இந்த mouth-உம் buccal cavity இருக்கும் ஓகே buccal cavity க்கு அடுத்து என்ன part அத நாம பார்க்க போறோம் ஓகேங்களா buccal cavity க்கு அடுத்து இருக்க கூடிய part க்கு பேரு pharynx இந்த pharynx அப்படினா என்ன இல்ல தொண்டை பகுதி அதாவது தமிழ்ல சொல்லும்போது தொண்டை பகுதி pharynx வந்து மசிலால ஆனது சதைகளால ஆனது அதனால தான் இதுக்கு பேரு muscular pharynx ஓகே இந்த pharynx இருக்கு இல்லையா இதுல என்னென்ன செய்ய போகுது அப்படினு சொல்லி பார்க்கலாம் actually இந்த pharynx is surrounded by salivary gland இந்த இமேஜ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ இங்க இருக்குது இல்லையா தோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டியூப் மாதிரி இருக்குல இதுதான் pharynx தொண்டை பகுதி சோ மவுத் முடிஞ்சிருச்சு buccal cavity முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்து இருக்க கூடியது பேர் தான் pharynx ஓகே இந்த pharynx சுத்தி சரவுண்டடா என்ன இருக்குது salivary gland இருக்குது இந்த டயகிராம பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தோ இந்த தொண்டை பகுதியை சுத்தி இப்படி கோடு கோடா இருக்கா லைன் லைனா லைனா இந்த லைன் தான் என்னது salivary gland எச்சில சுரக்கக்கூடிய gland இருக்குது ஓகே salivary gland என்னது secrete பண்ணும் saliva அந்த saliva ல ஒரு protein இருக்கு ஒரு புரதம் அப்படினு சொல்வாங்க ஓகேங்களா saliva ல ஒரு புரதம் இருக்கு அந்த புரதத்துக்கு பேரு hirudin ஓகேங்களா hirudin hirudin அப்படிங்கற புரதம் இருக்கு saliva ல ஓகே இந்த hirudin ஓட வேலை என்ன அப்படினா இரத்தத்தை உறைய விடாம தடுக்கும் prevents blood coagulation coagulation அல்லது clotting சொல்லலாம் இரத்தத்தை உறைய விடாம தடுக்கும் hirudin ஏ எதுக்கு இரத்தத்தை உறைய விடாம தடுக்கணும் leech வந்து இப்போ ஹியூமனோட இரத்தத்தை உரியது அப்படினா அந்த இரத்தம் லீச்சோட உடம்புக்குள்ள போன பிறகு கிளாட் ஆயிடக்கூடாது உறைஞ்சு கட்டி கட்டி ஆயிடக்கூடாது அப்புறம் எப்படி அதை டைஜஸ்ட் பண்ணி அதை அப்சார்ப் பண்ண முடியும் உறைஞ்சு போயிடக்கூடாது லிக்விட் ஸ்டேட்லயே இருக்கணும் ஓகேங்களா உறையாம இருக்கணும் அதுக்காக இந்த ஹிருடின் அப்படிங்கிற புரோட்டீனை செக்ரேட் பண்ணி பிளட்டை உறையிடாம தடுத்துக்கும் அது மூலயமா அது உரியக்கூடிய ரத்தத்தை ப்ராப்பரா அப்சார்ப் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அதை அப்சார்ப் பண்ணிக்கலாம் நியூட்ரிஷனை வந்து அப்சார்ப் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம தேர்ட் பார்ட் பார்த்துட்டோம் தொண்டை பகுதி தொண்டைக்கு அடுத்து இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பேரு ஈசோஃபேகஸ் ஓகேங்களா ஈசோஃபேகஸ் மவுத் முடிஞ்சிருச்சு கேவிட்டி பியூக்கல் கேவிட்டி முடிஞ்சிருச்சு தொண்டை பகுதி முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்து என்ன இருக்குதான் ஈசோஃபேகஸ் தோ இங்க தெரியுதா தொண்டை பகுதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரவுண்டான ஸ்ட்ரக்சர் தான் வந்து இப்படி சின்னதா இருக்கும் ஓகேங்களா ஷார்ட்டா இருக்கும் ஷார்ட்டா இருக்க கூடியதான் ஈசோஃபேகஸ் இது எப்படி இருக்கு நான் இப்பதான் சொன்னேன் ஷார்ட்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம நேரோவா இருக்கும் அதாவது அதோடைய அகலம் வந்து கம்மியா இருக்கும் இதோ தெரியுதா எவ்வளவுதான் இருக்கு அதாவது இந்த டியூப் மாதிரி இருக்குன்னா இதோட டயமீட்டர் டியூபோட டயமீட்டர் எவ்வளோ இருக்குது சின்னதாக இருக்கா தான் சின்னதாக இருக்குது நேரோவாக இருக்குது ஓகே மவுத் முடிஞ்சிருச்சு பியூக்கல் கேவிட்டி முடிஞ்சிருச்சு தொண்டை பகுதி முடிஞ்சிருச்சு ஈசோஃபேகஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாட்டுக்கு பேர் கிராப் அது என்னது கிராப் கிராப் அப்படின்னா தீனி பை
ஓகேங்களா. தீனி பைன்னு சொல்லுவாங்க. பொதுவாக தீனி பை அப்படின்னாலே என்ன ஞாபகம் வருது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போக எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றது தான் தீனி ஸ்நாக்ஸ் இல்லையா. அந்த எக்ஸ்ட்ராவாக உள்ள ஸ்நாக்ஸை, இது என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடும், பிளட்டை தான் சாப்பிடும். அந்த எக்ஸ்ட்ராவாக உள்ள பிளட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த க்ராப் தீனி பை. ஓகேங்களா. இந்த க்ராப் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த அலிமெண்ட்ரி கேனல். ஒட்டுமொத்த அலிமெண்ட்ரி கேனல்லையுமே நல்லா லார்ஜஸ்ட் பார்ட், பெரிய பார்ட், நீளமான பார்ட், அதாவது லார்ஜஸ்ட் அப்படின்னா எதுனா இந்த க்ராப் தான். ஓகேங்களா. ஸோ இது எப்படி லார்ஜஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. இது எப்படி லார்ஜஸ்ட் பார்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏன் இதை லார்ஜஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த லீச் இருக்குது இல்லையா, அதோடைய மாஸ் வந்து ஒரு 200 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட மாஸை விட 5 மடங்கு அதிகமான ரத்தத்தை அதால் உரிய முடியும். உறிஞ்சி எங்கே வைக்கும், இந்த க்ராப் அப்படிங்கிற தீனி பையில வைக்கும். கிராப்போட கெப்பாசிட்டி 5 times மாஸ் ஆஃப் லீச் பாடி. லீச்சோட மாஸை விட 5 மடங்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லீச் ஒரு 200 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோன்னா 5 மடங்கு, ஸோ 1000 ml ஆஃப் பிளட்டை அதால் உறிஞ்சு எங்கே வைக்க முடியும், லீச்சில் வைக்க, அதாவது கிராப்பில் வைக்க முடியும். அப்போது அந்த அளவுக்கு பெருசு கிராப்பு. அலிமெண்ட்ரி கேனல்லே பெருசு யாரு, கிராப்பு தீனி பை தான் உள்ளதுல, அலிமெண்ட்ரி கேனல்லே பெருசு. ஓகேங்களா. ஸோ லார்ஜஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ இதில் என்னென்ன பார்ட் இருக்கு, கிராப்பில் தீனி பையில் என்னென்ன பார்ட் இருக்குன்னா, ஒரு 10 chamber அதாவது 10 room அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த டயக்ராமில், யா இந்த டயக்ராமில் இந்த கிராப் அப்படிங்கிறது 10 rooms, 10 chamber டிவைட் ஆகிருக்கும். அது எப்படி இருக்குது, சீரீஸாக இருக்கும். அதனால் சீரீஸ் அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இந்த க்ராப் இருக்குது இல்லையா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இங்கே இன்னொன்று, இதோ இந்த இது பெருசாக இருக்குது இல்லையா, 10th crop மட்டும் எப்படி இருக்கும். ஓகே, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 10 room, 10 chamber இருக்கு. எது, இந்த கிராப்பு. ஓகே, இந்த 10 chamber இருக்கு இல்லையா, ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போகணும்னா, அதாவது ஒரு சேம்பர்ல இருந்து இன்னொரு சேம்பருக்கு போகணும்னா எப்படி போறது, நம்ம டோரை ஓபன் பண்ணி போவோம் இல்லையா. அதே மாதிரி இந்த பிளட்டு, ஓகேங்களா, பிளட்டு எப்படி போகும் அப்படின்னா, அப்பேச்சர் அதாவது ஹோல், ஒரு ஹோல் மூலமா போகும். இந்த ஹோல் எப்படி இருக்கு, சர்க்குலர் ஹோலா இருக்கு. ஓகேங்களா. இந்த சர்க்குலர் ஹோல் எதுக்கும் எதுக்கும் நடுவில் இருக்கு, ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கும், அதாவது ஒரு சேம்பருக்கும், கிராப்போட ஒரு சேம்பருக்கும் இன்னொரு சேம்பருக்கும் நடுவில் இருக்கு, பிட்வீன் 2 chambers. ஓகே, ஒரு ஹோல், இப்போ ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கும் நடுவில் ஒரு ஹோல், சர்க்குலரா ஒரு ஹோல் இருக்குன்னா, அந்த ஹோல் சும்மா ஓப்பன்லேயே இருக்கக்கூடாது இல்லையா. இப்போ ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு வரும்போது ஒரு ஹோல் இருக்கும், ஆனால் அந்த ஹோலு டோரால் சாத்திருப்போம் இல்லையா, ஒரு வீட்டு டோரோ இதை வச்சு சாத்திருப்போம் இல்லையா, அந்த டோர் மாதிரியாக இருக்கிறது தான் ஸ்பின்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கு நடுவில் ஹோல் இருக்குது, அந்த ஹோலை கொஞ்சம் அடைச்சு, ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்பின்ஸ்டர். ஸ்பின்ஸ்டர், ஓகேங்களா. ஸ்பின்ஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னா, சுருக்கு தசை, சுருக்கு 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 சுருக்கமாக இருக்கும் இந்த தசை. இது எதுக்கும் எதுக்கும் நடுவில் இருக்கும், 2 rooms நடுவில் இருக்கும். ஓகேங்களா. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிராப்பில் 10 chamber இருக்குது. இப்போ நான் 2 chamber வரைஞ்சிருக்கேன், இது ஒரு சேம்பர், இது ஒரு சேம்பர், இந்த 2 chamberக்கும் நடுவில் ஒரு சர்க்குலர் அப்பேச்சர் ஹோல் இருக்கு. இங்கே எப்படி சுருக்க 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 சுருக்கமாக ஒரு தசை மாதிரி இருக்கும். ஓகேங்களா. தோ ஸ்பின்ஸ்டர், இந்த ஸ்பின்ஸ்டரோட வேலை என்ன அப்படின்னா, இங்கேருந்து என்ன வருது, ரத்தம் உள்ளே வருது. உள்ளே வர ரத்தம், ஓகேவா, ஒரு சேம்பர்லேருந்து இன்னொரு சேம்பருக்கு வந்துருச்சு. இங்கே வந்த பிறகு இந்த ரத்தம் திருப்பி இங்கே ரிவர்ஸில் போயிடக்கூடாது இல்லையா, வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ திருப்பி இங்கே போயிடக்கூடாது. அதனால இந்த ஸ்பின்ஸ்டர் அப்படிங்கிற சுருக்கு தசை என்ன செய்யும், இங்கே இருக்கக்கூடிய ரத்தத்தை முன்னாடி உள்ள ரூமுக்கு போக விடாது. ஃப்ரெண்ட்லேருந்து பேக்குக்கு வரலாம்,
பேக்ல இருந்து ஃப்ரண்ட்டுக்கு போகாது ஓகேங்களா. ஸோ அதை தடுக்கக்கூடியது ப்ரிவென்ட்ஸ் த பேக் ஃப்ளோ. பேக் ஃப்ளோவை தடுக்கக்கூடியது தான் யாரு, இந்த ஸ்பின்ஸ்டர். ஓகே, ஸோ நம்ம ஸ்பின்ஸ்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த லீச் அப்படிங்கிறதுல மூணு ஜார் இருக்கும், மூணு தாடைகள் இருக்கும். பியூக்கல் கேவிட்டியோட சுவர்ல, பியூக்கல் கேவிட்டியோட வால்ல மூணு தாடைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி ஒரு இது பார்த்துருந்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், டாக்ஸானமிக் பொசிஷன். இந்த லீச்சை கிளாசிஃபை பண்ற சயின்ஸ் தான் டாக்ஸானமி. கிளாசிஃபை பண்ற சயின்ஸ் தான் டாக்ஸானமி. ஸோ அந்த டாக்ஸானமிகள் மூலியமா கிளாசிஃபை பண்ணி லீச் எங்கெங்க பாட்டில் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதில் லீச்சோட ஃபேமிலி அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். லீச்சோட ஃபேமிலி என்ன பார்த்தோம், லீச்சோட ஃபேமிலி வந்து க்னாத்தோபெலிடா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இருக்க மெம்பர்ஸ்க்கு ரெண்டு ஜா இருக்கும் இல்ல மூணு ஜா இருக்கும், ஆனா இந்த ஜா எப்படி இருக்கும், டூத்தடா இருக்கும், பல்லு இருக்கும், ஜால பல்லோட இருக்கும். ரெண்டு ஜா இருக்கலாம் இல்ல மூணு ஜா இருக்கலாம். இந்த லீச் அப்படிங்கிறது க்னாத்தோபெலிடாவோட மெம்பர், அந்த ஃபேமிலியில வரக்கூடிய ஒரு மெம்பர். இந்த மெம்பருக்கு மூணு ஜா இருக்கும் ஓகேங்களா, ரெண்டு ஜா இருக்குது மற்ற மெம்பர்ஸ். இந்த லீச் வந்து க்னாத்தோபெலிடா இருக்கக்கூடிய மெம்பர், இதுக்கு மூணு ஜா இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம க்னாத்தோபெலிடா அப்படிங்கிறத படிக்கும் போது இதை நம்ம பார்த்துருப்போம். ஓகே, இப்போ நம்ம திருப்பியும் இங்கே வந்துடலாம், எங்கள் க்ராப்புக்கு வந்துடலாம். லார்ஜஸ்ட் போர்ஷன் சொல்லிட்டோம், பத்து ரூம் சொல்லிட்டோம், ஒரு ரூமும் இன்னொரு ரூமும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கும், சர்க்குலர் அப்பாச்சர். சர்க்குலர் அப்பாச்சரை வந்து தடுக்கிறது யாரு, அதாவது ஒரு ரூம்ல இருக்கிற ரத்தம் இன்னொரு ரூமுக்கு பேக் ஃப்ளோ ஆகாம தடுக்கிறது யாருன்னு பார்த்தோம், சுருக்கு தசை ஸ்பின்ஸ்டர் பார்த்துட்டோம். இப்போ இந்த ரூமுக்கு, அதாவது க்ராப் அப்படிங்கிற சாம்பர் இருக்குயா ரூம், அதோட சைடில் ஒரு சில பார்ட்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த பார்ட் எப்படி இருக்கான், பேர்டாக இருக்குது ஓகேங்களா, ரெண்டு ரெண்டாக இருக்குது. நடுவில் ஒரு ரூம் இருக்குன்னா ஒரு பேர் மாதிரி ஒரு பார்ட் இருக்குது, அது எப்படி இருக்குது, லேட்ரலாக இருக்குது. ஏதோ சைடு, இங்கே ஒரு சைடு, இங்கே ஒரு சைடு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு லேட்ரல் அப்படின்னா சைடு பக்கவாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சைடில் இருக்குது ஓகே, பேர்டாக இருக்குது, லேட்ரலாக இருக்குது. எப்படி இருக்கான், பேக்வேர்ட்லி டைரக்டட், பின்பக்கமா ஓகேங்களா, அதோட டைரக்ஷன் எதை நோக்கி இருக்குமா, பின்பக்கமா நோக்கி இருக்கு. யூ கேன் லுக் அட் த டயக்ராம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், கிராப் இருக்கா, கிராப்ல இருந்து இப்படி ஒரு டியூப் மாதிரி வருது, தெரியுதா, ஒரு டியூப் மாதிரி. இந்த டியூப் வந்து பேரடா இருக்குதா, ஒன் டூ, ஒன் டூ, ரெண்டு, இதோ ஒன் டூ இருக்கு. எப்படி இருக்கு, லேட்டரல் பக்கவாட்டில் இருக்கு, பேக்வேர்ட்லி டைரக்டட் ஓகேங்களா. இது என்னது, ஆன்டீரியர் பார்ட். இது என்னது, போஸ்டீரியர் பார்ட், முன்முனை பின்முனை. அப்போ பின் பின்னோக்கி இருக்குது, பேக்வேர்ட்லி டைரக்டட் இருக்குது. எது, இந்த ஒரு டியூப் மாதிரி இருக்குல்ல அது இருக்குது, அது என்ன தான், அதுக்கு பேர் டைவர்டிகுலா ஆர் சீகே. அது என்னது, சீகே அல்லது சீகா. சீகா அப்படின்னா பிளைண்ட் அப்படிங்கிற மாதிரி கிரீக்கில் மீனிங் வரும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பார்ட் வந்து பிளைண்ட் அவுட் க்ரோத். அது என்னது பிளைண்ட் அவுட் க்ரோத், க்ராப்போட சாம்பரு இங்கே ஒரு டியூப் மாதிரி வருது. இந்த டியூப் இதோட முடிஞ்சிருச்சு இல்லையா, இங்கே பாருங்கள், இதோட வந்து இங்கே முடிஞ்சிருச்சு, டெட் எண்டு ஓகேங்களா, முட்டு சந்து டெட் எண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதோட முடிஞ்சிருச்சு, அதான் பிளைண்ட் எண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பிளைண்ட் எண்டு இருக்கக்கூடிய அவுட் க்ரோத்து பேக்வேர்ட்லி டைரக்டடு பக்கவாட்டில் இருக்குது. எதுக்கு பக்கவாட்டில், க்ராப்போட சாம்பருக்கு லேட்டரலாக இருக்குது, ரெண்டு ரெண்டாக இருக்குது, பேரடாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் சீகா அல்லது டைவர்டிகுலா. இது டைவர்டிகுலா அப்படிங்கிறதே இப்போ இமேஜில் பார்த்துருவோம் இல்லையா. ஆமாம் ஓகே ஃபைன் ஓகே. ஸோ சீக்கானா என்ன, டைவர்டிகுலா அப்படிங்கிறது பார்த்துருவோம், ஒவ்வொரு ரூமில் இருந்தும் வரும்னு பார்த்துருவோம் ஓகேங்களா. இப்போது நான் சொன்னேன் க்ராப்னா என்னது, தீனி பை, எக்ஸ்ட்ராவாக உள்ள பிளட்டை ஸ்டோர் பண்ணும், ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட் சொல்லிட்டேன், அஞ்சு மடங்கு, அதோட மாசை விட அஞ்சு மடங்கு அதிகமான ரத்தத்தை ஸ்டோர் பண்ணும், ஸ்டோர் பண்ணி ஸ்லோவாக டைஜஸ்ட் பண்ணிக்கும் ஓகேங்களா. ஏன் இப்படி ஸ்லோவாக டைஜஸ்ட் பண்ணுதுன்னா, ஃபஸ்ட் ரீசன், நமக்கு இருக்கிற அளவுக்கு அதோடைய செரிமானம் மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. லீச் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு அதோடைய பவர், அதோடைய லெவல், அதோடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும். அதனால ஸ்லோ டைஜஷன். சரி, இப்படி ஸ்லோவாக டைஜஷன் ஆகுதே, ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா கூட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது டைஜஷன் பண்ணுறதுக்கு, அப்புறம் எதுக்கு இது வந்து இவ்வளோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வந்து உறிஞ்சி வச்சுக்குது,
கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா டைஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. ஏன் அப்படின்னா அதுக்கு ஃபுட் எல்லா நேரத்திலுமே கிடைக்காது ஓகேங்களா. கேட்டில் வர நேரம் பார்த்து கரெக்டா ரத்தத்தை உறிஞ்சு வச்சுக்கோ ஓகேங்களா. ஸோ ஹியூமன்ஸ் கிடைக்கிற நேரம் பார்த்து ரத்தத்தை உறிஞ்சு வச்சுக்கோ. ஸோ ஓகே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற டைம்ல நிறைய அமௌண்ட் ஆஃப் பிளட் என்ன செஞ்சுக்கும் உறிஞ்சு வச்சுட்டு ஸ்லோவா டைஜஷன் பண்ணிக்கும். ஸோ மவுத் முடிஞ்சிருச்சு, கேவிட்டி முடிஞ்சிருச்சு, தொண்டை ஃபேரிங்ஸ் முடிஞ்சிருச்சு, ஈசோஃபேகஸ் முடிஞ்சிருச்சு, தீனிப்பை கிராப்பும் முடிஞ்சிருச்சு. இப்போ தீனிப்பைக்கு அடுத்து என்னது, ஆக்சுவலாக தீனிப்பையில் எக்ஸ்ட்ராவாக உள்ள ரத்தம்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும் ஓகேங்களா. இந்த தீனிப்பையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் டைஜஸ்ட் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. எங்கே போய் டைஜஸ்ட் ஆக போகுது, ஸ்டோமக்கில் வயிற்று பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஷன் ஆக போகுது ஓகேங்களா. இதுதான் லாஸ்ட் சேம்பர் ஆஃப் கார்ப்பு, அதாவது தீனிப்பையோட கடைசி ரூம், கடைசி சேம்பர். எதனாவது சேம்பர், 10th சேம்பர். ஏன் மொத்தமா 10 சேம்பர் தான் கிராப்ல, அதுல அந்த கடைசி சேம்பர் தான் இந்த இடம் இருக்கு இல்லையா. இந்த கடைசி சேம்பர் ஸ்டொமக்குள்ள போகும், அதாவது அதுக்கு அடுத்து ஸ்டொமக் இருக்கும், ஓபன்ஸ் இன் டு ஸ்டொமக். என்ன அர்த்தம், 10th சேம்பர்ல இருக்கக்கூடிய பிளட் செரிமானத்துக்காக டைஜஷனுக்காக ஸ்டொமக்குள்ள போகும் ஓகே. ஸோ தீனி பையிலேருந்து இப்போ எங்கே வந்துருச்சு, ரத்தம் ஸ்டொமக்குக்கு போயிருச்சு. ஸ்டொமக்கில் என்ன நடக்கும், டைஜஷன் செரிமானம் நடக்கும். ஸ்டொமக்குக்கு அடுத்து என்ன நடக்கணும், டைஜஸ்ட் ஆன ரத்தத்தை அதில் உள்ள நியூட்ரிஷனை சத்துக்களை உரியணும், அப்சார்ப் பண்ணணும். அப்சார்ப் பண்ணுற வேலை யார் செய்வானா, இன்டெஸ்டைன், குடல் இருக்குது இல்லையா. ஸோ வயிற்றில் டைஜஷன் ஆகுது, இன்டெஸ்டைனில் டைஜஸ்ட் ஆன நியூட்ரிஷன் உணவு அது வந்து அப்சார்ப் ஆகுது, உறிஞ்சிக்குது, சத்துக்களை உறிஞ்சு வச்சுக்கும் ஓகேங்களா. இந்த இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது ஸ்மாலான ஒரு ஸ்ட்ரைட் டியூப், இதோ தெரியுதா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸ்டொமக்கு, இங்கேருந்து இங்கே மீதி கொஞ்சம் ஓகே, ஸ்மாலான ஸ்ட்ரைட்டு டியூப், இதுதான் வந்து இன்டெஸ்டைன் ஓகே. குடல் முடிஞ்சிச்சு, குடலுக்கு அடுத்து என்ன இருக்கு, ரெக்டம். இது குடல், இதுக்கு பேரு மலக்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேஸ்ட்டை கொஞ்ச நேரத்திற்கு டெம்பரரியா வேஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடியது தான் ரெக்டம் சொல்லக்கூடிய மலக்குடல். இப்போ இந்த ரெக்டமுக்கு அடுத்து என்னது, நான் சொல்லிட்டேன் ரெக்டம் வந்து டெம்பரரியா வேஸ்ட்டை ஸ்டோர் பண்ணும் ஓகே. டெம்பரரியா ஸ்டோர் பண்ணிட்டு என்ன செய்யணும், எக்ஸ்கிரீட் பண்ணணும், வேஸ்ட்டை வெளியே தள்ளணும், அவுட் சைடில் தள்ளணும் இல்லையா. ஸோ அதுக்கு ஆனஸ் அப்படிங்கிற ஹோல் மூலியமா, அப்பேச்சர் மூலியமா ரெக்டமில் இருக்கக்கூடிய வேஸ்ட் வெளியே போகும், கோ அவுட். எப்படி வெளியே போகும், ஆனஸ் அப்படிங்கிற போர் மூலியமா ஓகே. ஸோ வாய் பகுதி பார்த்துட்டோம், அதுக்குள்ளே ஒரு கேவிட்டி, பியூக்கல் கேவிட்டி பார்த்துட்டோம், அதோடைய சுவரில் வந்து மூணு ஜா இருக்கும், ஜாவில் டீத் இருக்கும், பல் இருக்கும், அதுக்கப்புறம் பேப்பிலே அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அந்த பேப்பிலேயில் என்ன இருக்கும், சாலிவரி கிளாண்டோடைய ஓப்பனிங் இருக்கும், அதாவது கரெக்டாக அந்த ஜால வந்து எச்சில் செலைவா செக்ரெட் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இல்லையா. அதனால அந்த என்ன இருக்கும், தொண்டை பகுதி ஃபேரிங்ஸ், ஃபேரிங்ஸை சுற்றி சாலிவரி கிளாண்ட், ஃபேரிங்ஸ்க்கு அடுத்து என்ன பார்த்தோம், ஈசோஃபேகஸ் ஓகேங்களா. இந்த ஈசோஃபேகஸ் ஷார்ட்டாக நேரோவாக இருக்கும், அதுக்குரிய அடுத்த பாதை. அதுக்கப்புறம் தீனிப்பை கிராப், கிராப்புக்கு அடுத்து வயிற்று ஸ்டொமக், ஸ்டொமக்கு அடுத்து இன்டெஸ்டைன், இன்டெஸ்டைனுக்கு அடுத்து டெம்பரரி ஸ்டோரேஜ் ஏரியா அதாவது ரெக்டம், ரெக்டம்க்கு அடுத்து வேஸ்ட் எங்கே போகணும், வெளியே போகணும், எது மூலயமா, ஆனஸ் மூலயமா. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சின்ன நிமோனிக் மாதிரி பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன நிமோனிக் அப்படின்னா, எம்பிசி, எம்ஓசி, சைரா. எம்பிசி, எம்ஓசி, சைரா, ஏன்னா அது எம்பிசி மவுத், எம் பிசி அப்படின்னா பியூக்கல் கேவிட்டி, எம்பிசி முடிஞ்சிருச்சா. அடுத்து எம்ஓசி, ஏன்னா அது எம்ஓசி மஸ்குலர் ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், கிராப். எம்ஓசி முடிஞ்சிருச்சா, எம்பிசி, எம்ஓசி, சைரா. ஸ்டொமக் எதுக்கு, உணவை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. சைரா ஐ, இன்டெஸ்டைன் எதுக்கு, செரிமானான உணவை அப்சார்ப் பண்ணுறதுக்கு. ஆர் ஏ ஓகேங்களா, ரா சைரா இருக்கு இல்லையா, ரெக்டம் ஆனஸ். ஸோ எம்பிசி, எம்ஓசி, சைரா ஓகேங்களா. இது ஒரு சின்ன நியூமோனிக், ஸோ இந்த பார்ட்ஸை ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்காக ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உணவை ஃபுட் இருக்குல்ல, அந்த ஃபுட்டை எப்படி அது சாப்பிடுது, எப்படி ஃபீட் பண்ணிக்குது, அதுக்கப்புறம் அதை எப்படி செரிமானம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.